ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஊரையே காப்பாற்றுவார், தனி ஹீரோவாக இருந்து ஒரு ஊரையே காப்பாற்றுவார். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது நிஜத்துலேயே நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புகிறீங்களா? ராணி மங்கம்மா, ஜான்சி ராணி, இந்த மாதிரி வீர பெண்மணிகளை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் இந்த 20th century இப்படி ஒரு பெண்மணி இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் நம்புகிறீங்களா? வாங்க, எப்படி ஹீரோயினாக இருந்தவங்க எப்படி ரியல் ஹீரோயினாக மாறினாங்க அப்படின்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்பயோ நடந்த கதை கிடையாதுங்க, 1986 நடந்த கதை தான். ஹீரோயின் யாரு அப்படின்றத பார்ப்போம். நீர்ஜா பானட் அப்படின்றவங்க தான் அந்த ஹீரோயின். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்தனால இதை நான் போடுறேன். அவங்க வந்து ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட், அதாவது 22 ஆன அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அவங்க பிறந்த நாளைக்கு முதல் நாள் கொல்லப்படுறாங்க. யாருனால கொல்லப்படுறாங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்தினால கொல்லப்படுறாங்க. ஒரு 22 ஆன ஒரு இளம் பெண்ணுக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் என்ன லிங்க்கு? ஏன் அவங்க கொல்லப்படணும்? அவங்க எதுக்காக கொல்லப்பட்டாங்கன்னா, 356 பேர் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை விடுறாங்க. அவங்க 356 பேர்த்த வந்து தான் உயிரை விட்டு காப்பாற்றுறாங்க. அந்த கதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பெண்மணி, அவங்க பேர் நீர்ஜா பானட். அவங்க வந்து எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா, மும்பையில் பிறக்கிறாங்க. நார்மலாக மிடில் கிளாஸில் பிறந்து வளர்ந்து வராங்க. அங்கே மும்பையில் ஸ்கூல் பண்ணுறாங்க, மும்பையில் காலேஜ் பண்ணுறாங்க. காலேஜில் ஒரு டே என்ன ஆகுதுன்னா, அவங்க காலேஜ் விட்டு வரும்போது அவங்க வந்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறாரு, நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஓகே, ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப பின்தங்கின குடும்பத்தில் இருக்கனால இவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்க நிறைய ஆட்ஸ் நடிக்கிறாங்க. யார்? நீர்ஜா நிறைய ஆட்ஸ் நடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ப்ராடக்ட் சொல்கிறேன். கிராக் ஜாக்கு, அமுல், இந்த மாதிரி ஆடலெல்லாம் அவங்க நடிக்கிறாங்க. நடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் 21 தான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது இவங்க எந்த அப்போஸும் சொல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட விருப்பத்துக்கு ஏற்ப இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு March 1985 வந்துட்டு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை துபாய்க்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கே போய் டவுரி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாரு, அடிக்கிறாரு. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் 2 அவங்க 5 வெயிட் குறையிறாங்க. அந்தளவு அவர் கொடுமைப்படுத்துகிறாரு. அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணக்கூட அவங்க கையில் காசு இல்லை. அவங்க லெட்டர் போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி என்னால் கொடுமை தாங்க முடியலன்னு. மேரேஜ் ஆகி 2 அவங்க பேரண்ட்ஸ் போய் நீர்ஜாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறுது. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், நீயும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சும்மா தானே இருக்கோம், பண்ணலாம்னு சொல்லிட்டு நீர்ஜாவும் அப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 10,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுலேருந்து 80 பேர்த்த மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் நீர்ஜாவும் செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆன நீர்ஜா வந்துட்டு அவங்க லைஃப் வந்துட்டு ஏர் ஹோஸ்டர்ஸாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து Pan AM 73 அப்படின்ற ஃப்ளைட்டில் வந்து வேலை கிடைக்கிது. அன்னைக்கு September 5 அவங்க மும்பை டு நியூயார்க் போகிற ஃப்ளைட்டில் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணுறாங்க. அது வந்து கராச்சி வழியாக போகுது. கராச்சின்றது வந்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு ஊர். அது வழியாக தான் இந்த ஃப்ளைட் போக போகுது. கரெக்டாக ஃப்ளைட் இங்கேருந்து மும்பையிலேருந்து கிளம்புன ஃப்ளைட் வந்து 4:30 போய் கராச்சியில் இறங்குது, லேண்ட் ஆகுது. அதில் 4 ஏறுறாங்க. எல்லாமே கேஷுவலாக போய்கிட்டு இருக்கு. அந்த 4 ஏறுற வரைக்கும் 4 ஏறணுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து கேப்டனும் கோ பைலட்டும் முன்னாடி இருக்காங்க. நீரஜா வந்து அட்டெண்டன்ட் ஏறி இருக்காங்க. இன்னும் ஃப்ளைட் வந்துட்டு ஃப்ளூயல் நிரப்புறதுக்காகவும் கிளீனிங் ப்ராசஸ்க்காகவும் தான் அந்த கராச்சியில் இறங்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே இந்த 4 ஏறிட்டாங்க. ஏறினோடனே நீரஜா என்ன பண்ணன்னு தெரியாமல் இதை கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கேப்டன் இந்த விஷயத்தை கேட்டதும் கேப்டனும் கோ பைலட்டும் அந்த காக்பிட் வழியாக கீழே இறங்கி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் நீரஜா மட்டும்தான் பொறுப்பில் இருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ரூம்லேருந்து நீரஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போதைக்கு நீங்கள் தான் கேப்டன். ஏன்னா கேப்டனும் கோ பைலட்டும் வெளியில் வந்துட்டாங்க, நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீரஜாவுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. நீரஜா வந்து 22 பொண்ணு. அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு வருது. அந்த பொறுப்பில் நீரஜா எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீரஜா கிட்ட டெரரிஸ்ட் சொல்கிறாங்க, எல்லாரோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீரஜா புரிஞ்சுக்கிறாங்க, எதுக்காக பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க டெரரிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக அமெரிக்கன்ஸை கொல்லணும் அப்படின்றதா தான் இருந்திருக்கு. அந்த டைமில் ஏதோ பாலஸ்தீனத்துக்கும் யுஎஸ்க்கும் ஏதோ பிரச்சனை, அதனால இந்த டெரரிஸ்ட் எந்த இன்டென்ஷனில் வந்திருக்காங்கன்னா அமெரிக்கன்ஸாக கொல்லணும் அப்படின்றது. இதை இன்டெலிஜென்ட்டான நீரஜா இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் பாஸ்போர்ட்டர்ஸ்லாம் அதில் வந்து 356 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அமெரிக்கன் பாஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்டுக்கு அடியில் போட்டுடுறாங்க. அவங்க கிட்டே போய் சொல்கிறாங்க, டெரரிஸ்ட்டை சொல்கிறாங்க, இங்கே வந்து அமெரிக்கன்ஸ் கிடையாது,
ஃபைண்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்து 41 அமெரிக்கன்ஸ் வந்து நீர்ஜா வந்து காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டெரரிஸ்டோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணணும், ராஜேஷ் கண்ணா அப்படின்ற ஒருத்தரை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு நீரஜா மூலம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போ இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு பைலட்டும் கோ பைலட்டும் வரணும், அப்படி இல்லாட்டி இந்த ராஜேஷ் கண்ணான்றவரை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீரஜா வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனால் எந்த கோ பைலட்டையும் கேப்டனையும் அனுப்பவே கிடையாது அந்த கண்ட்ரோல் ரூமு. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த ராஜேஷ் கண்ணா அப்படின்றவரை கொன்று ஃப்ளைட்லேருந்து கீழே தூக்கி போடுறாங்க. ஃப்ளைட் வந்து கிளம்பல, லேண்ட் ஆகி தான் இருக்குது. ஃப்ளைட்டை கிளப்ப சொல்லி தான் அவரை கொன்று கீழே போடுறாங்க. அப்போயும் எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. கிரிட்டிக்கலான பொசிஷனில் கூட நீரஜா வந்து கொஞ்சம் கூட பதட்டம் அடையலை. அவங்க கடைசியாக பேசின வாய்ஸ் ரெக்கார்டு வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பண்ணணும்னா அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க எவ்வளோ பதட்டம் இல்லாமல் பேசியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். நேரம் கழித்து நீரஜா என்ன பண்ணாங்கன்னாங்க, எல்லாத்துக்கும் சாண்ட்விச் சப்ளை பண்ணாங்க. அது பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவு சாண்ட்விச்சை சப்ளை பண்ணும்போது அந்த பேசஞ்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிவிட, நீங்கள் எல்லாருமே போயிடுங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த மெசேஜை வந்து நீரஜா எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது டெரரிஸ்ட்டுக்கு தெரியாமல் பாஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு பிட்டு பேப்பரில் எழுதி போடுறாங்க, சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீரஜா பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தவங்கள நகர கூட விட வந்து பேசஞ்சருக்காக போய் டெரரிஸ்ட்டை பேசுகிறாங்க. ஜஸ்ட் பாத்ரூம்க்காக தான் அலோவ் பண்ணுங்கள், பேசஞ்சர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ டெரரிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தவந்து தான் போகணும், க்ரௌல் பண்ணி தான் படுத்து ஃப்ளோரில் நீங்கள் தவந்து தான் போகணும் பாத்ரூமுக்கு, யாரும் நடந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ஒரு சில பேர் வந்து பாத்ரூம் போயிட்டு வரதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, 17 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டோட லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்டோட லைட்டெல்லாம் ஆஃப் ஆனோன்னு டெரரிஸ்ட் ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நீரஜா ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து விட்டுறாங்க. எல்லாரும் டெரரிஸ்ட் ஒரு பக்கம் ஷூட் பண்ணும் போதே எல்லாரும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியில் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ கூட நீரஜா நினச்சிருந்தா எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து விட்டோடனே அவங்க ஃபஸ்ட்டு வெளியில் போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க போல பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெளியில் போக அலோவ் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு 3 கிட்ஸ் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது டெரரிஸ்ட் பண்ண ஷூட் புல்லட் வந்துட்டு அவங்களோட வயிறு, அவங்களோட கழுத்து, அவங்களோட முதுகு இதிலெல்லாம் பாயுது. இருந்தாலும் நீரஜா அந்த 3 குழந்தைகளை வெளியில் விட்டுட்டு தான் கீழே விழுகிறாங்க. இதுதான் ஒரு வீர பெண்மணியோட, ஒரு சுயநலம் இல்லாத பெண்மணியோட வாழ்க்கை வந்து முடியுது. நீரஜாவுக்கு வந்து 1987 அசோக சக்கரா விருது கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த விருதை வாங்குறதுக்கு அவங்க கிடையாது, அவங்க அம்மா அப்பா போய் அந்த விருதை வாங்குறாங்க. 2004 வந்துட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரங்க வந்து இந்தியாக்காரங்களுக்கு அவார்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரேரு, யாருமே அப்படி வாங்கினதும் கிடையாது. நீரஜாக்காக, ஹியூமனிட்டிக்காக அவங்க வந்து ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. 2016 உங்களுக்கு இந்த கதையை பற்றி நிறைய தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 2016 சோனம் கபூர் நடித்த நீர்ஜான்னு ஒரு ஃபிலிம் கூட ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறையவே டீட்டெயில் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படி ஒரு சினிமா நடிகை, அதாவது எப்படி ஒரு ரியல் ஹீரோயினாக நடித்தவங்க எப்படி லைஃப்பில் ரியல் ஹீரோயினாக மாறினாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி தான் இது. தனி பெண்மணியாக இருந்து சுயநலம் இல்லாமல் ஒரு 356 பேரை காப்பாற்றினதுக்காக அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் டைம் கிடச்சா அவங்கள பற்றி ரீட் பண்ணுங்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள பற்றி உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.